ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்க வீடியோ மாதிரி எப்படி மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல்ல பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் சிம்னே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னா, அந்த இமேஜ் உள்ள பேக்ரவுண்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுமா, நீங்கள் வந்து கூகுளில் போய்க்கிங்க, கூகுளில் போய்ட்டு ரிமூவ் பிஜினு டைப் பண்ணுங்க. ஃபஸ்ட்லேயே வந்தது பாருங்க, அது வந்து ஃபஸ்ட்லேயே இருக்க பாருங்க, ரிமூவ் பிஜினு அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு இதுமாரி ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து நெட்டு ஆன்ல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜின் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ப்ரோஷர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு 2 செகண்டில் அந்த ரெடி பண்ணி அந்த பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணிடும். பாருங்கள் சப்பரேட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இது எப்படி சேவ் பண்ணலாம், கீழே பார்த்து டவுன்லோட் இருக்குது, அது டவுன்லோட் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ண உடனே உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்குவோம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இன்று சென்ட்ரலில் ப்ரெஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணுங்க, என்ன பார்க்க போகிறோன்னா 1.1 ரேஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் ரேஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் கொடுத்துங்க. எடிட் பண்ணலாம் 50% வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு என்ன பண்ணலாமா, அங்கே ரிமூவ் பண்ண பாருங்க இமேஜ், அது வந்து இப்போ ஆட் பண்ணலாம். அதை எடி பார்ப்போம், லேயர் கிளிக் பண்ணிங்க, மீடியா போய்க்கிங்க, அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு என்ன பண்ணலாம்னா, ரைட் சைஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, கிரப்பிங் இருக்கும், கிரப் பண்ணிக்கோங்க. இந்த வச்சுக்கிறேன், வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜை டூபிள் பண்ணிக்கலாம். எப்படி பார்ப்போம், லெஃப்ட் சைடு பண்ணுங்க, 3 டாட் இருக்குது, டாட்னு ஃபஸ்ட்டு இருக்க பாருங்க, டூபிள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டூபிள் கொஞ்சம் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், ரைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுன்னு இருக்கும். அதில் லாஸ்ட்டில் வாங்க ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் அதை பார்க்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பாருங்கள், அப்படியே கம்மி பண்ணோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆக தெரியுது. உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு பார்த்துங்க, நான் வந்து சும்மா உதாந்து ஒரு கலர் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த கலர் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், அதே இமேஜ் வந்து என்ன பண்ணுறேன், டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்து என்ன பண்ணலாம்னா, ரைட் சைடு பாருங்கள், ஓவர் ஆனிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் ஃபிக்கர் கொடுத்துருங்க, பார்க்குறது நல்லாயிருக்கும், டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாமா, அந்த ஹாப்பி பர்த்டே அதை வந்து பேஞ்ச் ஆட் பண்ணலாம். எப்படி அப்போ லேயரை கிளிக் பண்ணிக்கிங்க, மீடியா போய்க்கிங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டர் ரைட்டர் கொடுத்துங்க, அடிச்சுங்க, அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூமில் என்ன பண்ணலாமா, லெஃப்ட் சைடு பாருங்க, 3 டாட் இருக்குது, அதில் வந்து பேக் கொடுத்துருங்க, அது சப்பரேட்டாக ஆட் ஆகிடும். ஆட டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன இது வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. பேக் வந்துங்க, பேக் வந்து என்ன பண்ணலாம்னா, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணலாம். அப்படின்னு பார்ப்போம், லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கேன். லைட்டாக ஜூம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி வச்சுங்க. வச்சு டிக் கொடுத்துருங்க, டிக் கொடுத்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பேக் வந்துங்க, பேக் வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த பெயிண்டிங் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி பார்ப்போம், லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கோ. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி வச்சுக்கேன், வச்சுங்க, பார்க்க நல்லாயிருக்கும். வச்சு டிக் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதோட ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கும், பிளாக் கலரு. அது எப்படி உங்கள் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போய்க்கிங்க, வச்சுக்கிறேன், ஜம்ப் பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன்.
அடிச்சுட்டு வச்சுங்க அடிச்சுங்க வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துருந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. டக் பேக் வந்துக்குங்க, டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு நேம் ஆட் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போம்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பார்ப்போம், லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் போங்க, உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண பிறகு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு கலர் ஃபைலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கூட டிக் கொடுத்துருங்க. டிக் வந்து கீழே இறக்கி வச்சுக்க முடியும். வச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்க, 7 வந்து அதை ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஆட் பண்ணிங்க. நான் அப்போ தான் ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி டிக் கொடுத்துக்கிறேன். அது சப்பரேட்டாக ஆட் ஆகிரும். ஆட பண்ணி வச்சுக்கங்க. ஆட் ஆன பிறகு டிக் கொடுத்துங்க. இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாமா, ஒரு கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா போய்க்கிங்க. அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றும் முடியுங்க. இந்த கலர் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஆப்ஷன் வரும். அது உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஷாட் கொடுத்துருங்க. ஆட் ஆகிடும். அதே வந்து நான் டூல் பண்ணிக்கிறேன். எப்படி உங்கள் லெஃப்ட் சைடு மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே எஃபெக்ட் ஆட் ஆகிரும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் அப்படி கீழே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் டவுன் பண்ணிக்கங்க. அது எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணிக்கங்க. மீடியா போய்க்குங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். அது இருந்தது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும். சிதற பதில் அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும். பக்கத்தில் ஒயிட் பாஸ் இருக்கும். அப்படிங்க ஆட் கொடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். வந்து டிக் கொடுத்துங்க. இது வந்து எப்படி நம்ம வந்து பிளாக்கை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அது என்ன ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. பிளெண்டிங்னு ஆப்ஷன் வரும். அது உள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் ஆட் கொடுத்துருங்க. ஆட் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து என்ன பண்ணுவோம், ஆடியோ சாங் ஆட் பண்ணிக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோல்டரில் போய்க்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், லைட்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குது. இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ரைட் சைடு பாருங்கள், ஆரோமா இருக்குது. கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண கீழே வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகி உங்கள் கலரில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.